வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரைஸ் வெரைட்டி. இது வந்து பெருமாள் கோயிலில் கொடுக்குற ஒரு பிரசாதம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு, புளியோதரை. இந்த புளியோதரை வந்து நம்ம கோவிலில் வந்து நம்மளை கிடைக்கிறத வந்து பிரசாதம். அந்த பிரசாதம் சாமியோட பிரசாதம் நைவேத்தியம் பண்ணதுனால அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட நம்ம அதுக்கு நேரெங்காவது நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் பண்ணுற விதத்தில் பண்ணுறதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு இந்த புளியோதரையை சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து முதல் ஸ்டெப்பு, நான் புளியோதரை புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இதுக்கு ஒரு ட்ரை பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும்னா, பெருங்காயம், இது கட்டி பெருங்காயம். அதனால் நான் வந்து புளியோதரைக்கு புளியோதரை பண்ணும்போது அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த ட்ரை ரோஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதை கொஞ்சம் வறுத்துடலாம். நம்ம இந்த பண்ணுற பொடி வந்து நம்ம கொஞ்சம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நிறைய பண்ணி வச்சா நம்ம கார பொரியலெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட இதை மேலே தூவிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சாதத்தில் போடும்போது சாதமும் டேஸ்டியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். அதுக்கு தான் இந்த மேல் பொடி பண்ணி போடுறது. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ வந்து தனியா போடலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. தனியாக நல்லா வறுபட்டுட்டு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம வந்து எள் போடணும், வெள்ளை எள். அதனால் அப்படியே போட்டுட்டு போகிறேன் நான். நல்லா வாசனை வரணும். இந்த கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த கடலைப்பருப்பும் கலர் மாறி எடுத்து, வெந்தயம் கலர் மாறி எடுத்து, இந்த ஸ்டேஜில் வெள்ளை எள் ஒரு டீஸ்பூன் போடுறேன். நல்லா கலந்து விட்டால் மொத்த எள்ளும் வெடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த வானொலி சூடுக்கே மீதி இருக்கிற எள்ளு கூட வெடிச்சிடும். நான் வந்து இரும்பு கடாய் தான் போட்டிருக்கேன், நல்லா வரும். இதில் பண்ணால் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். ஆறினவுடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நான் இதில் மிளகாய் போடலை, ஏன்னா நான் வந்து புளிக்காய்ச்சல் பண்ணும்போதே நான் நிறைய காரம் போட்டுடுவேன். முதல்ல வந்து முதல் ஸ்டெப்பு நான் இதை பவுடர் பண்ணுறதுக்காக வறுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சணும். அதுக்கு வந்து நான் இப்போ எண்ணெய் வாணலி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் நான் அரிசி சாதம் வந்து குக்கரில் வச்சுட்டு வந்திருக்கேன். அது சாதம் ஆயிண்டே இருக்கட்டும். இங்கே வந்து புளிக்காய்ச்சல், இது வந்து செகண்ட் ஸ்டெப். இது புளிக்காய்ச்சல் காய்ச்சலாம். இந்த பெருங்காய பொடி யூஸ் பண்ண போகிறது இல்லை, பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால இதை பொறிச்சு எடுத்துட்டு அப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இது பொறிஞ்செடுத்து இதை எடுத்துடலாம். இப்போ நான் என்னோடய ஸ்டைல் புளிக்காய்ச்சலில் நான் வந்து காரம், நிறைய பேர் காரப்பொடி சேர்ப்பாங்க, நான் காரப்பொடி சேர்க்க மாட்டேன். நிறைய காரம் சேர்ப்பேன். நான் மிளகாய் வந்து ஒரு 10-12 மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணால் காரம் நிறைய இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இருக்கும். இப்போ இதை போட்டோம். இதில் நான் பருப்பு எதுவும் போட மாட்டேன், மிளகாய் கடுகு மட்டும்தான். இந்த புளிக்காய்ச்சலுக்கு அந்த புளிக்கு ஏற்ற காரம் வந்து இந்த மிளகாலேருந்து இந்த புளிக்காய்ச்சலில் வந்துடும். ஸோ இந்த புளிக்காய்ச்சலில் புளிப்பும் இருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும். நம்மளுக்கு தேவையான மேல் காரம் மட்டும் 1-2 மிளகாய் போட்டு நம்ம சாதத்தில் கலந்துடணும். கடுகு வெடிச்செடுத்து இந்த மிளகாய் கூட நல்ல கலர் மாறிடுது. இந்த எண்ணெய் கூட பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதில் விட்டுடுறேன். இது மேலே வரும், நிதானமாக விடணும். நான் முதலே ஒரு தடவை வடிகட்டி தான் போட்டேன். அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எப்படியே கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதில் மஞ்சப்பொடி சேர்க்கலாம். இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா சுண்டணும். இப்போ இது பாதி அளவு ஆற வரைக்கும், எப்படி இருந்தாலும் இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
நான் வந்து கொதிக்க விட போகிறேன். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது ஆறு எடுத்து இதை வந்து நான் வந்து பொடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து சாதம் கலக்கும் போது தான் நம்மளுக்கு தேவை. இது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும், ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம சாதம் ரெடியாக எடுத்து மூணாவது ஸ்டெப் வந்து சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போடுவோம். இப்போ இந்த சாதத்து மேலே நல்லெண்ணெய் விடணும். கையே போடக்கூடாது. நான் ஜென்ரலாக வந்து கை போடவே மாட்டேன். ஏன்னா இந்த சாதம் வந்து 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வேண்டியதை எங்கே வேணால் வாங்கிக்கலாம். ஈவன் ட்ரெயினில் போனால் கூட கோச்சில் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. அந்த காலத்துலலாம் நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். நாங்களாம் நிறைய ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சாதம் கலந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். 2 நாளைக்கு தேவையானதை வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு போவோம். அதை மாதிரி பண்ணுறதுனால கை போடாமல் இருக்கணும். இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன் இல்லையா, கை போடாமல் இப்படி பண்ணாவே பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி பண்ணிட்டோம்னா சாதம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உதிரியாக வந்துடும். இதுவும் பாருங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும், அதுக்குள்ளே இதுவும் ஆறிடும். நான் அந்த ஃபேன் கீழே வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். நான் புளிக்காய்ச்சல் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். ஜென்ரலாக வந்து முதல்ல சேர்த்தா நம்மளுக்கு அளவு தெரியாது. இப்போது இதை எவ்வளோ புளிக்காய்ச்சல் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடணும் புளிப்புக்கேற்ற மாதிரி. ஸோ நான் இந்த பெரிய டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறேன். இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதை பார்க்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை இந்த சாதத்தை பார்க்கலாம். இதை ஆறிடுத்து பாருங்க எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. 1-2 கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அதை வந்து ஒரு ஃபோர்க்கில் கட்டி தட்டி விட்டால் அது உடஞ்சிடும். இப்போ வந்து இந்த மேல் பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா எள்ளு தனியா வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுவும் போறோம் எடுத்துறேன். இதுவும் முடிஞ்சிடுத்து கடைசியில் வந்து தாளிக்கணும். தாளிச்சுட்டு இந்த புளிக்காய்ச்சல் சேர்த்தா புளி சாதம் ரெடி ஆகிடும். இதை பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் விட்ட எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிறது. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ புளிக்காய்ச்சலும் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் தாளிக்கணும். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். அதெல்லாம் கடுகு போட்டுடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது மிளகாயும் சேர்த்துடுறேன். நான் 2 மிளகாய் கத்தரிஞ்சி வச்சுருக்கேன். அதில் நல்ல காரம் இருக்கும். இது மேல் காரத்துக்காக நான் இந்த 2 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது.
இதில் வறுத்த வேர்க்கடலை அதனால் இப்போ சேர்க்குறேன். வறுக்காட்டி முதலே சேர்த்துடணும். அப்புறம் கருவேப்பிலை அலைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். கருவேப்பிலை கூட இதில் நல்லா வறுப்படணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக பண்ணால் எதுவுமே தீஞ்சு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ரெடி ஆகிடுத்து, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போது ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுடுறேன். இப்போது இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை திருப்பி ஒரு தடவை நல்லா, நான் இந்த சாதத்தில் மட்டும் கையே வைக்கலை, ஏன்னா இது நாளைக்கு சாப்பிட்டா கூட இது நல்லாயிருக்கும். அதை மாதிரி தான் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் அடுத்த நாள் நல்லாயிருக்கும். ஈவன் வந்து ஒரு சினிமாவில் எஸ்பிபி அவங்க அவர் பாடுவார், தெலுங்கு சினிமா அது, அதில் புளியோரை எப்படி மறுநாடு அப்படின்வார். புளியோதரை இன்றைக்கி பண்ணால் அடுத்த நாள் தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், இன்னும் புளிக்காய்ச்சல் சேர்க்காமலே புளியோதரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். இந்த சாதத்தில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்ப்பேன். ஜென்ரலாக இந்த பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த புளியோதரை மிக்ஸ் சேர்ப்பேன். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ரெடியாக இருக்குது. போட்ட எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிறது, அதனால தான் தாளிக்கும் போது நான் நிறைய போடலை. இது மாதிரி ஸ்பேட்டுலாம் யூஸ் பண்ணால் அரிசி அந்த சாதம் உடையாது, நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்துட்டு பார்க்கும்போதே உங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கா, எனக்கு வாயில் எச்சில் ஊறுறது. இன்னும் கொஞ்சம் போடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பார்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியும். நான் கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணலாம். புளியோதரைக்கு ஜென்ரலாக சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு பிடிச்ச சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸு, சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, எந்த சிப்ஸ் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். அப்படி சிப்ஸ் இல்லைன்னா வீட்டிலே வத்தல் வடாமல் இருக்கும், அதை பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து வத்தல் வடாமல் பொறிச்சுட்டு இந்த புளியோதரையை நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த புளியோதரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பொடி பண்ணோம் இல்லையோ, அதில் வறுத்த வெந்தயம், பெருங்காயம், அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் அதில் எள்ளோட வாசனையும் இருக்குது. புளியோதரை வந்து எல்லாமே உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் கோவிலில் புளியோதரை மாதிரியே வரும், ஆனால் இது கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில், நான் சொன்ன நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸை அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி புளியோதரை ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இதை வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துன்னு போனால் இதை 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். நீங்கள் கட்டாயமாக இந்த புளியோதரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.